விவசாயி இன்ஜினியர் இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் 4680 கால் 9940466 43 கொரோனா தொற்று குறைந்து வருவதால் பொதுமக்களும் பயமின்றி முகக்கவசம் அணியாமல் வெளியே நடமாடிக் கொண்டிருக்கின்றனர். மேலும் ரயில் நிலையங்களிலும் ரயில்களிலும் பெரும்பாலானோர் முகக்கவசம் அணிவதில்லை என்று ரயில்வே அதிகாரிகளுக்கு புகார் வந்தபடி உள்ளது. இதனையடுத்து முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்கும் நடவடிக்கையை தெற்கு ரயில்வே தீவிரப்படுத்தியுள்ளது. தெற்கு ரயில்வேயில் ஏப்ரல் 17 முதல் கடந்த 9 தேதி வரை முகக்கவசம் அணியாத 8265 நபர்களிடம் 40,92,500 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரை நேற்று ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். ஆளுநர் விடுத்த வேண்டுகோளை ஏற்று தமிழகத்திற்கு கூடுதல் தடுப்பூசி டோஸ்கள் வழங்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உறுதியளித்துள்ளார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலின் பல்வேறு பகுதிகளில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு சொந்தமான 330 ஏக்கர் நிலத்தில் தற்போது 24 ஏக்கர் மட்டுமே உள்ளதாக தெரிவித்தார். மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு வீடு தேடி சென்று மருத்துவ சேவை அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு வீட்டுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் தூய்மையான குழாய் நீர் இணைப்பு வழங்கப்பட வேண்டும் எனும் பிரதமர் நரேந்திர மோடியின் லட்சியத்தை நிறைவேற்றும் விதமாக 61 மாவட்டங்களில் உள்ள 97 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகளுக்கு வெறும் 22 மாதங்களில் ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலம் குழாய் நீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன என்று மத்திய நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் உள்ள நீர்நிலைகளில் கழிவு நீர் கலப்பதை தடுக்க 2,500 கோடி ரூபாய் செலவில் திட்டம் கொண்டுவரப்படும் என்று நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். கேரளாவில் ஜிகா வைரஸ் பரவி வரும் நிலையில் குமரி மாவட்டம் களியக்காவிளையை அடுத்துள்ள கேரள பகுதியான பாரசாலையை சேர்ந்த 13 பேருக்கு ஜிகா வைரஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டு இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக எல்லையை ஒட்டி ஜிகா வைரஸ் தாக்கம் இருப்பதால் குமரி மாவட்டத்திலும் சுகாதாரத்துறையினர் கண்காணிப்பு பணியை முடுக்கிவிட்டுள்ளனர். நேற்று இரவு 5 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தன. விமான நிலையத்தில் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் அவற்றை தேனாம்பேட்டை DMS வளாகத்தில் உள்ள மாநில மருந்து சேமிப்பு கிடங்குக்கு கொண்டு சென்றனர். அங்கிருந்து மற்ற மாவட்டங்களுக்கு தடுப்பூசிகளை பிரித்து அனுப்பும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருச்சி விமான நிலைய மேம்பாட்டு ஆலோசனை குழு கூட்டம் விமான நிலைய பழைய முனையத்தில் நேற்று நடைபெற்றது. குழு தலைவரும் திருச்சி தொகுதி MP-யுமான திருநாவுக்கரசர் தலைமை வகித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் திருச்சி விமான நிலைய விரிவாக்கத்துக்கு தேவையான 700 ஏக்கர் நிலத்தை பெற இராணுவம் மற்றும் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 46 ஏக்கர் மட்டுமே கையகப்படுத்தப்பட்டுள்ளது. திருச்சியை 2nd தலைநகரமாக்க வேண்டும் என MGR விரும்பினார். இத்தொகுதியில் நான் MP-யாக தேர்வு செய்யப்பட்டதில் இருந்து இதை வலியுறுத்தி வருகிறேன். இதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். சில மாவட்டங்களை பிரித்து சிலர் கொங்கு நாடு கேட்பதாக கூறப்படுகிறது. அதற்கு வாய்ப்பில்லை. என்றும் ஒரே நாடு தமிழ்நாடு, அதுவும் இந்தியாவுக்குள் இருக்கிறது என்றார் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். தான் பங்கேற்கும் 129வது மாரத்தான் போட்டியை சென்னை கிண்டியில் உள்ள அவரது இல்லத்தில் இருந்து மெரினா கடற்கரை வரை ஓடி முடித்தார். கொரோனா காரணமாக கடந்த ஓராண்டாக பள்ளிகள் திறக்காத நிலையில் ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கடந்த வாரம் வெளியிட்ட 2019-20 ஆண்டிற்கான ஒருங்கிணைந்த மாவட்ட தகவல் கல்வி அறிக்கையில் தமிழகத்தில் உள்ள 37,579 அரசு பள்ளிகளில் 6,746 பள்ளிகளில் மட்டுமே இணைய வசதி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது 17.9% மட்டுமே. மீதம் 82.1% பள்ளிகளில் இணைய சேவை இல்லை என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.